அல்ல வேர்ல்டு ஃபார் எவர். ஒரு சில பெயின் கில்லர் டேப்லெட்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது உடம்பு வலி, கை கால் வலி, கால் வலி, தலைவலி, முதுகு வலி, ஸோ இந்த மாதிரி பல பெயின் உடம்புல இருக்கும்போது இந்த மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், வலி நிவாரணி மாத்திரைகள். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம உடம்புல எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் ஒரு சிலது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர்ஸ் வரும்போது இந்த மாதிரி அதிகமான பெயின் கில்லர்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிறது மூலியமாக இந்த மாதிரி வருது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட்டை வந்து அவாய்ட் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு, ஸோ அதுக்கு பதிலாக இயற்கையாக வந்து நம்ம உடம்புல உள்ள பெயினை வந்து எப்படியெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ ஆம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து இந்த என்ட்ரோபின். ஸோ இது வந்து யாருக்கு அதிகமாக சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெயின் ரிலீஃபை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இது அதிகமாக ஜாக்கிங், அதாவது ரன்னிங் வந்து அதிகமாக போகிறவங்க, ஸோ அதிகமாக வாக்கிங் போகிறவங்க, தியானம் பண்ணுறவங்க, அதிகமான மியூசிக், அதாவது அவங்களுக்கு பிடிச்ச வகையில் மியூசிக் கேட்குறவங்க, ஸோ அதுபோல் அதிகமாக சிரிக்கிறவங்க, நேச்சுரலாக இந்த ஹார்மோன், இந்த என்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து மூளையில் வந்து சுரக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து அதிகமாக வந்து சுரக்கிறது மூலியமாக இந்த பெயினை வந்து ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்கையில் நமக்கு பெயின் கில்லராக பெயின் ரிலீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மஞ்சள், ஸோ அதுக்கடுத்து இஞ்சி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உட்கொள்றது மூலியமாக இந்த பெயினை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூடான தண்ணியில், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம உடம்பை வந்து குளிக்கும்போது, இல்லைனா அந்த இடத்துல வந்து ஒத்தடம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டி இருக்கு அப்படின்னா பெயின் கில்லர், அதாவது அந்த பெயினை குறைக்கணும்னா முந்தி காலத்தில் வந்து ஐஸ் கட்டி, அதாவது ஜில்லுன்னு வைப்பாங்க, ஸோ அது வந்து இந்த ரத்த ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது. இதே வந்து ஜில்லுனுக்கு பதிலாக, ஸோ ரொம்ப ஹாட்டான வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கும்போது ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப ஸ்பீடாகும், ஸோ அது மூலியமாகவும் அந்த வந்த வலி குறையும். ஸோ அதனால் ஜில்லுன்னு அந்த ஐஸ் வாட்டரில் குளிக்கிறதும், ஐஸ் வாட்டரில் ஒத்தனம் கொடுக்கறதும், ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா ஹீட் வாட்டரில் வந்து ஒத்தனம் கொடுக்கறதும், ஹீட் வாட்டரில் குளிக்கிறதும் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த பெயினை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பெயின் ரிலீஃபர் தான் இந்த வாட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நறுமண எண்ணெய்கள், அதாவது இந்த யூகலிப்டஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ இதெல்லாம் வந்து இந்த நறுமண எண்ணெய்கள்லாம் அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போதும் இந்த மாதிரி பெயின் ரிலீஃப் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து ஹீட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகு பேக் போன்லாம் பேக் பெயின்லாம் வந்துச்சுன்னா இந்த ஹீட் பேட்ஸ் அதுலாம் வாங்கி இது அப்ளை பண்ணுறது மூலியமாக இந்த பெயினை வந்து ரிலீஃப் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தூக்கம், இயற்கையிலேயே வந்து தூக்கம் தான் வந்து நல்ல பெயின் ரிலீஃபை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்குறதே, நிம்மதியாக தூங்குறதே வந்து மேக்ஸிமம் பெயினை வந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு இதாகவே கருதப்படுது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாகவே அந்த பெயினை வந்து ரிலீஃப் பண்ணும். அது போக தியானம், மெடிடேஷன் சொல்கிறாங்களே, அந்த தியானம் பண்ணுறதுமே வந்து, அதாவது மன அமைதியாகவே மன அமைதியில் ஒரு விஷயத்தில் வந்து தியானம் பண்ணுறது இந்த பெயின் ரிலீஃப், உடம்புல இருக்க பெயினை வந்து ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுபோல் ஜாக்கிங், வாக்கிங், ஸோ இது முன்னாடி எப்படி நம்ம சொன்னோமோ, ஸோ அதெல்லாம் வந்து என்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக பெயின் ரிலீஃப் பண்ணுது. ஸோ அதுபோல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மேற்கொண்டு இந்த பெயினை வந்து இயற்கை முறையில் நம்ம மேற்கொள்கிறது மூலியமாக நம்மளுடைய உடம்பை வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் படிக்கிறேன் நம்ப. ஸோ இது ரிலேட்டடான சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த எழுமிக்கலாம். ஓகே பாய்.